நம்ம நோக்கம் என்ன? மக்கள் ரட்சிக்கப்படும். உலக பிரசித்தி பெற்ற பண்டிதர் பில்லி கிரஹாம் உலகத்திலே சிறந்த ஒரு சுவிசேஷகர், ஒரு ரோல் மாடல் எடுக்கணும்னா அவரை பற்றி தான் பேசுவாங்க. உலகத்திலே அதிக புத்தகம் எழுதின ஒரு எளிய சுவிசேஷகர், அருமையா கர்த்தருடைய வார்த்தையை சிம்பிளா பேசுவார். 10 நிமிஷம் தான் பேசுவார். 200 பேர் அந்த ஸ்டேஜுக்கு கீழே ஜெபம் பண்ணிருப்பாங்க. ஒரு 10 வசனத்தை சொல்லுவார். இயேசு சொன்ன அந்த ரட்சிப்பை பற்றி 10 வசனத்தை சொல்லிட்டு, இப்ப யாருக்கு இந்த ரட்சிப்பு வேண்ட முன்னாடி வாங்க நான் ஜெபிக்கிறேன்னு அலை அலையா திரண்டு வந்து அவர் சொல்லவே மாட்டார். அழுது ஜெபம் பண்ணுன்ற வார்த்தை சொல்லவே மாட்டார். அவங்களே வந்து ஒரே அழுகு, பாவி நான் பாவி, அப்பா இயேசுவே நான் பாவி, உருண்டு புரண்டு அழுவாங்க. காரணம் என்ன? ரட்சிப்பு சுவிசேஷம். அவரை பின்னாடி தாங்குற ஜப வீரர்கள் அல்லையே சொல்லுங்க. விசுவாசிகளாகி உங்களுக்கு ஒரு சிறந்த ஊழியம், 10 பைசா செலவில்லாத ஒரு ஊழியம் இருக்குது. அது என்ன தெரியுமா? ஜப ஊழியம். அவங்களுக்கே தெரியாது நீங்க ஜபிக்கிறீங்கன்னு, ஆனா கர்த்தர் பாக்குறாரு. ஏழை எளிய மக்களுக்காக ஜபிக்கிறது, துருக்கிக்காக ஜபிக்கிறது, மிஷினரிகளுக்காக ஜபிப்பது, நம்ம சபைக்காக ஜபிப்பது, ஆண்டவர் பாக்குறாரு. ஜபத்தை கேட்கின்ற தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டாயம் கொடுப்பார். நான் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை நான் அந்த காலத்துல இந்த டைரி மெயின்டைன் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச ரட்சிக்கப்படாதவங்க சொந்தக்காரங்க பேரெல்லாம் எழுதி தினந்தோறும் ஜபிப்பேன். அத்தனை பேரும் பார்த்தா அதுக்கப்புறம் எல்லாரும் இயேசுகிட்ட வந்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஜபத்தை கேட்டு அவ்வளவு தூரத்துல என்னையும் அனுப்பாம வேற யாரோ ஒரு ஊழியக்காரர் அனுப்பி அவங்க அந்த பிரசங்கம் பண்ணி அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அதுதான் நம்ம வேலை. சரி, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய நோய்களுக்காக, நம்முடைய சாபங்களை தீர்க்க இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். நம்ம அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படி இருந்தும் வாட் இஸ் த நெக்ஸ்ட் சைட் ஆஃப் த கிராஸ், சிலுவையின் மறுபக்கம் என்ன? ஆவிக்குரிய தத்துவம் என்ன? இன்றும் கிறிஸ்து எனக்குள்ளே சிலுவையில் அறையப்பட்டுக் கொண்டு இருக்கிறாரா, அல்லது உயிர்த்தெழுந்தவராகவே அவர் என்னோடு கூட இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்துக்கு, இயேசு கிறிஸ்து நம்ம எப்ப கூப்பிடுறோமோ அப்ப வராரா? எப்பவுமே நம்மளோடு கூட இருக்கிறாரா? ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்ம இயேசுவை எங்கு கொண்டு செல்கிறோம்? சபைக்கு வரும்பொழுது கண்டிப்பா வராரு, வீட்டுக்கு போறப்ப வராரு, அதோட கடமைகளை செய்யும் பொழுது கூட வராரு, நல்ல காரியங்கள் செய்ய புறப்பட்டு செல்லும் பொழுது வராரு, தெரு பிரசங்கம் பண்றப்ப வராரு, சினிமா தியேட்டருக்கு போறப்ப கூட வருவாரா? ஏன் சாப்பா நான் சினிமாவுக்கு போறேன் வாங்க சொல்ல மனசு வருமா? பயந்துக்குன்னு தானே போவீங்க. அப்ப எதுக்கு அது? தேவையில்லை. அந்த நேரத்தை தேவ சமூகத்திலே செலவிடு. சினிமாவை பீட் பண்ணும் அளவுக்கு கிறிஸ்தவ நாடகங்கள், கிறிஸ்தவ படங்கள், பாட்டு எல்லாம் வந்துருச்சு. அப்போ டைம் பாஸுக்கு அதை பார்த்துக்கோ, திருப்பி ஆகிப்போதில்ல. அதை போய் பார்த்து துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடந்து பாவிகள் வழியில நின்று பரியாசக்கார உட்கார இடத்துல உக்காந்து அதை போய் பார்த்துட்டு வர்றதுனால ஒரு திருப்தி வருமா? ஃபைட்டிங் நடக்குது. கிறைஸ்த லார்ட், அல்லேலூயா சொல்லுவீங்களா? அது ஏற்கனவே எடுக்கப்பட்ட படம். ஒரு அப்படிதான் ஒரு அம்மா ரட்சிக்கப்பட்ட அம்மா போயிருச்சான் சினிமாக்கு, தியேட்டருக்கு, சினிமா தியேட்டருக்கு. சரோஜா தேவி ஆத்துல விழுந்துருச்சு. உங்க பாட்டி இல்ல, அது ஒரு நடிகை. ஆமா, இந்த எல்லாரும் பார்த்துன்னு இருக்கிறாங்க அமைதியா. இந்த ரட்சிக்கப்பட்ட விசுவாசி போயிருச்சு, பாவம் யோசிக்காம. என்னமோ தெரியலன்ட்டு, என்னமோ சினிமான்றாங்கள போலாம். இந்த அம்மா ஏதாவது படம்னு தெரியல, பிலிம்னு தெரியல. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அந்த அம்மாவை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எப்படியாவது காப்பாத்துங்க, ஜபம் பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எம்ஜிஆர் வந்தாரு. கத்தாவே அவர் உள்ளத்துலயாவது பேசும் பேசும் பேசும், அந்த அம்மாவை காப்பாத்தணும் அப்படின்னு. அந்த அம்மா பண்ண மாதிரியே அவர் அப்படியே மரத்துமே அழுந்து குதிச்சாரு ஆத்துல. அருமையா தூக்கிட்டு வந்து கரையில சேர்த்துட்டாரு பாருங்க. இந்த அம்மா தாங்க முடியல, அல்லேலூயான்றாங்க. நீ எதுக்கு வந்த? ஓடு வெளியா. பாத்தீங்களா,
நான் கூட ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிறப்ப தான் முதல் முதல் ஒரு சினிமா கூட்டின்னு போனாங்க. இந்த ஊருக்கு வந்து நான் டெய்லி பார்க்கிற ஒரு காட்சி, இந்த நகத்தை யாராவது ஒருத்தர் காட்சினே கராங்க, அது என்னன்னு தெரியல, கூகுள்ல போட்டு பாருங்க, அது வந்து பிரச்சனை உண்டாகும்ன்றாங்க. கூகுள் போய் சொல்லாது, நகத்தை கடிப்பதால், நான் உங்க பேரே தெரியாது அதனால பொதுவாக சொல்றேன், பார்த்துட்டேன் ஒரு ஆத்மாவை காட்டி கொடுக்கூடாதுல்ல யுவதாஸ் மாதிரி. அதனால எல்லாருமே அவங்களான் இல்லை, எல்லாருமே நகத்தை கடிக்கிறது ஒரு கெட்ட பழக்கம், பின்னாடி உங்க வாழ்க்கை பாதிக்கும்ன்றாங்க. மருத்துவர்கள் போய் சொல்ல மாட்டாங்க. சரி, இடையில ஒரு விளம்பரம் மாறியது, வாடா போலாம் கூப்பிட்டான் ஒருத்தன் ஃப்ரெண்டு. நானே உனக்கு டிக்கெட் போடுறேன், 25 பைசா அப்போ டிக்கெட்டு, கூட்டின்னு போயிட்டான். ஐயோ நான் நினைச்சேன் அப்படி போனாக்கா, ஏன்னா முதல் முதல் அப்பதான் போறேன், தியேட்டர் கூட இல்லை, அது ஒரு டென்ட்டு கொட்டாய், கொட்டாய் ஓல மாட்டேன், தென்னங்கீற்று, தென்னங்கீற்று கொட்டாயில கட்டியிருக்கிறாங்க. அந்த காலத்துல தியேட்டர் ஏது, கொளுத்து விட்டா பத்திக்கின்னு போடுவோம் எல்லாம், அந்த மாதிரி ஜனங்களெல்லாம் நிற்கிறாங்க. நான் நினைச்சேன் நம்ம கிராமத்துல இந்த தெருக்கூத்து டிராமா பார்த்து தான் பழக்கம், வந்து ஆடுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி இங்க ஆடுவாங்க போல இருக்குது, அதான் சினிமான்னு நினைச்சிட்டேன். அவ்வளோ மோதுது ஜனம், முன்னாடி ஓடுறாங்க பின்னாடி ஓடுறாங்க, அந்த கேட்டை அந்த போட்டு இடிக்கிறாங்க. டே வாடா டே வாடா போலாம், என்னால இங்க முடியாது, அப்படி வேண்டா இருக்கும், இப்ப கஷ்டமா, நீ உள்ள வந்து பாரு, ஆச்சரியமா இருக்கும் உனக்கு அப்படின்ற. ஏன்னா எனக்கு முதல் அன்னைக்குதான் முதல் முதல் அனுபவம், லைன்ல நிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கியூல என் தலைமையில ஒருத்தர் ஏறி போயின்னுக்கிறான், அவன் முன்னாடியே போய் டிக்கெட் வாங்கணுமா, ஃபர்ஸ்ட் அவரு தான் வாங்கணுமா, வேர்த்து கொட்டுது, எப்படியோ அடிச்சு பிடிச்சி அங்க ஒரு இதுல துட்டு கொடுத்து டிக்கெட் வாங்கிடுறாங்க. போனா ஃப்ரீயா இருக்குது, மண்ணு தர மணல் அப்படி அப்படி எல்லாம் அவங்கவுங்க, எகிப்துல யாருன்னா செத்துட்டா பதிக்கிறாங்களா பிரமிடு, அது மாதிரி அப்படி ஒன்னா சேர்க்கிறாங்க, ஒன்னா சேர்த்துட்டு அது மேல உட்காந்து நல்லா தெரியணுமா. எனக்கு இந்த சிறு பருவத்திலிருந்து டெக்னாலஜி தான் ரொம்ப பிடிக்கும், ரேடியா இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருளுங்க, அது யாராவது எங்க கிராமத்துக்கு ரேடியா டிரான்சிஸ்டர் கொண்டு வந்து அவங்க பின்னாடியே சுத்தி நிற்பேன், பைத்தியக்கார மாதிரி, இந்த பையன் ரேடியா பைத்தியம் சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க, அவங்க ஊருக்கு போற வரைக்கும் நான் தான் வச்சுன்னு ஒரு ஒரு டேஷனா வச்சு கேட்டு நிற்பேன், அப்படி ரேடியா பைத்தியம், களி களிமண்ல ரேடியோ செஞ்சுட்டு நானே பாடின இருப்பேன். எங்க அப்பா தூக்கின்னு போய் கிணத்துல போட்டாரு, ஒரே வருத்தம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உண்மையாகவே டிரான்சிஸ்டர் வாங்கி வந்து கொடுத்தாரு எங்க அப்பா, அதுதான் அப்பா பிரைஸ் நாடு, அல்லேலூயா. இந்த மாதிரி டெக்னாலஜி, அதனால திடீர்னு லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, ஒரே சத்தம், ஜனங்க விசில் அடிக்கிறாங்க. இந்த பழகப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல, சினிமா டென்ட்டுக்குள்ள போயிட்டு இப்படிக்கா திருப்பி உக்காந்து பார்த்துனுக்குறேன், ரிவர்ஸ்ல பின்னாடி பக்கம் சந்து சந்தா நாலு இருக்குது, அந்த பக்கம் பார்க்காதரா, அந்த ஸ்கிரீன்ல ஸ்கிரீன் பக்கம் பாடுறான்னு நான் வரேன், இல்லை அங்கதான் யாரோ உள்ள உக்காந்துக்கிறாங்க போறாங்க வர்றாங்கன்ன, சினிமா அங்கிருந்து தான் உனக்கு இதுல வந்து படம் வரும்னா, இந்த வெள்ளை ஸ்கிரீன்ல வரும், ஆமாண்டா லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க பாரு, அதுக்கப்புறம் அந்த வெள்ளை ஸ்கிரீன் கலரா மாறிடுச்சு, எழுத்து வருது, நான் ஒருத்தனா தவறாம லைனா கரெக்டா படிக்கிறேன், படிக்கணும்னா வாதியர் வந்து அடிப்பாருன்னு பயம், சினிமாவில் வர எழுத்த எழுத்தெல்லாம் போயிடுச்சு, ஒண்ணுமே புரியல, அவன் ஓடுறாங்க ஓடிடுறாங்க அடிக்கிறாங்க டான்ஸு அப்படி எல்லாம் பார்க்கறதுக்குள்ள எனக்கு களங்கம் இல்லாத என் உள்ளத்துல ஏதோ ஒரு உணர்வு, ஏதோ ஒரு கசப்பு, ஏதோ நம்ம தப்பு செய்துட்டோமே என்னன்னே தெரியலையே, இது ஒண்ணு அப்படி ஒண்ணும் இது இதுக்கு போய் எதுக்கு இவ்வளவு ஜனம் வராங்க அப்படின்னு வெளியே வர்றேன், 3 மணி நேரம் கழிச்சு வெளியே வர்றேன். அந்த சினிமா பேரு எல்லாம் எனக்கு தெரியும், அதை சொன்னா நீங்க போய் பாத்துருவீங்க, அதனால்தான் நான் சொல்ல மாட்டேன். அப்போ மறுநாள் காலையில ரெடி ஆகி ஸ்கூலுக்கு போறேன், வெக்கமா இருக்குது, என்கிட்ட படிக்கிற பசங்கள பையனுங்க ஓகே, இப்ப என்கிட்ட நான் தான் களங்கம் இல்லாத பையனு தெரிஞ்சு, இந்த பெண் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்டுங்க தோழிகள் தோழர் தோழின்னு சொல்லுவாங்க, நோட்டு புக் எல்லாம் வாங்குவாங்க, அந்த நாள் என்கிட்ட பேசாத, நீ பொண்ணு நான் பையன், என்கிட்ட பேசாத,
ஏய் பவுல் என்ன ஆச்சு உனக்கு? அதெல்லாம் முடியாது, தள்ளிப்போ தள்ளிப்போ தூரப்போ. வெக்கம் வந்துச்சு. ஆதாம் ஏவால் மீறுதலுக்கு உட்பட்ட பிறகு வெக்கம். அப்பதான் ஓடி போய் அத்தி இலைய, அத்தி இலை தானே, அத்தி இலைய பறி, அதுக்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க பாவம் அவங்க, தச்சு அவங்க இடுப்புல கட்டிக்கிட்டாங்க. ஆதாமே எங்க இருக்கிறாய் பாருங்க. ஏவாள் அம்மா தான் மீறுதலுக்கு உட்பட்டது, அப்புறம் ஆதாம், ரெண்டு பேரும் தான். ஆனா ஆண்டவர் யார கூப்பிட்டாரு? ஆதாம். குடும்ப தலைவனுக்கு தான் பொறுப்பு சீர்படுத்தணும், குடும்பத்தை சரியான பாதையில நடத்தணும். இப்ப பாவம் எப்படி வந்துச்சு பாத்தீங்களா? துன்மார்க்கர் போடும் அந்த இருட்டுக்குள்ளே ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சத்திலே பாவம். யாராவது அப்படி இருந்தா நிறுத்து. இப்ப சினிமா தியேட்டருக்கு போகவே தேவையில்ல, பாக்கெட்டுக்குள்ளவே வந்துருச்சு. ஆமா, செல்போன்ல இட் பிகம்ஸ் சின்போன், செல்போன் இட் பிகம்ஸ் சின்போன். கர்த்தருடைய வார்த்தை, பாட்டு, ஜபம், அதுக்கு மட்டும் பிரயோஜனப்படுத்துங்க, நல்லா தெரிஞ்சுங்க. திஸ் இஸ் ஹோலி பைபிள், ஓகேவா? இதா ஒரு செல்போன் இருக்குதாப்பா, அங்க இருக்குது பகிர்ந்து. திஸ் இஸ் ஹோலி பைபிள், திஸ் இஸ் நாட் ஹோலி செல்போன். திஸ் இஸ் ஹோலி பைபிள் பட் திஸ் இஸ் நாட் ஹோலி செல்போன். ஆல் கமிங். நீங்க இதுல பைபிள் பாட்டு ஜபம் ஆராதனை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தாலும், லூக்கா 12 தட்டுங்களா, பொறுக்கு டர் ஒரு விளம்பரம் வரும், அதை மீறி நீங்க லூக்கா 12 போனோம், பார்க்கலாம் பார்க்கலாம் என்னதான் வந்து பார்க்கலாம், அப்படியே போச்சு டைம் பாஸ். ஆனா வாழ்க்கை ஃபெயில். ஊழியமே செல்போன்ல செய்யற கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தாலும் நைட்டு 10 க்ளோஸ் பண்ணு, உருப்படியா தூங்கு. ஹைதராபாத்ல ஒரு பொண்ணு இரவுல செல்போன் பார்த்து கொண்டிருந்ததுனால கண்ணு பார்வை இழந்து இன்னும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கிறாங்க, பார்வை இன்னும் வரல. அந்த ரே, அந்த வெளிச்சம் கண்களை பாதிக்கும், டிவி ரேவே பாதிக்கும், செல்போன் கிட்ட வச்சுன்னு தான் பாக்குறோம், அதனால பாதிக்கும். என்னதான் பெட்ஷீட்டை மூடிக்கிட்டு ஹெட்போன் வச்சுக்கிட்டு பார்த்தாலும் கர்த்தருக்கு அது பிரியமா, கர்த்தருக்கு அது பிடிக்குமா யோசிக்கணும். கர்த்தர் அதை அருவருக்கிறார். அப்போ பிலாத்துவின் சுயநலம், யோவான் 19:12 படிங்க, இப்பதான் நீங்க தான் படிக்கணும் இனிமே. பிரைஸ் தி லார்ட். யோவான் 19:12, இவ்வளவு நேரமா யோவான் எடுக்கிறதுக்க, நல்லா கவனிங்க. இயேசுவை நீர் விடுதலை பண்ணிவிட்டால் ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, பாத்தீங்களா? யூதருக்கு ராஜான்னு சொன்னு வச்சுக்கோ, உன் சம்பளம் கட்டாகும், ஜாகிரதை, இயேசுவை விடுதலை பண்ணாத, அவரை சிலுவில் அறையணும் அப்படின்னு மிரட்டன பிறகு உடனே பிலாத்தினுடைய சுயநலம் அங்க வேலை செய்தது. ஐயோ நம்ம பதவி பறி போய்விடுமே என்று சொல்லி கை கழுவினான், இயேசுவை சிலுவையில் அரைமடிக்கு ஒப்பு கொடுத்தான். பிலாத்துவின் சுயநலம் இயேசுவை சிலுவையில் அரையும்படி செய்தது. தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பது பிதாவின் திட்டம். ஆனாலும் நான் இப்போ பேசுவது சிலுவையின் மறுபக்கம். அந்த சுபாவம் எனக்கு இருக்குமானால், இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்குள்ள இருக்குமானால், நீ இயேசுவை மீண்டும் சிலுவையில் அறைகின்றாய். சுயநலம், சுயநலத்திற்கு இடம் கொடுக்கவே கூடாது. யார் எப்படியான போட்டோம், என் காரியம் நிறைவேறனா போதும், இல்ல யார் எப்படியான போட்டோம். வீட்டில் கூட நிறைய பேர் பார்த்திருக்கிறீங்களா, அடிமைப்படுத்துவாங்க ஒரு சிலர். ஒரு சில சகோதரிகள் தன் கணவரை தனக்கு அடிமைப்படுத்தி வைத்திருப்பார்கள். அவங்க பண்றது தப்புன்னு அவனுக்கே தெரியும், ஆனாலும் அவங்க காரியம் ஜெயிக்கணும். சுயநலம், பாவம். உன் கணவரை நீங்கள் வேதனைப்படுத்தவில்லை, இயேசுவை சிலுவையில் அறைகிறீர்கள். 2 அடிச்சு உட்கார வச்சுட்டான் ஒருத்தன் தான் மனைவிய. அதுக்கு பிறகு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஜப அறையில போய் ஜபம் பண்றான்.
ஜபமே வரல. ஆண்டவர் சொல்றாரு, யாரோ ஒரு தம்பதியர் பெற்று வளர்த்த ஆளாக்கி உன் கையில கொடுத்துருக்கிறாங்க, அந்த பெண்ணும் ஒரு ஆத்துமா, அது காரணமே இல்லாமல், அது கூட காரணமே இல்லாமல், அட காரணம் இருந்தா கூட அடிக்கூடாது சொல்லணும் அவ்வளவுதான், அடிக்க உரிமை இல்லை. அடிக்கிறதுனால ஒருத்தர் திருத்த முடியாது. மன்னிப்பு கேள், அப்புறம்தான் நீ வந்து ஜபிக்க முடியும்னார். அதற்கு பிறகு அவன் வந்து, அம்மா சாரிம்மா, நான் அடிச்சுட்டேன், நான் மன்னிச்சிருன்னு கேட்டு, அதற்கு பிறகுதான் அவனுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டார். அப்போ சிலுவையில் அறைகிறோம், உங்கள் கணவரை எடுத்து எரிந்து பேசலாம், கர்த்தரை இயேசுவை சிலுவையில் அறைகிறீர்கள், உங்கள் மனைவி உள்ள வேதனைப்படும்படி நீங்கள் நடந்து கொண்டால் உன் மனைவியை அல்ல சகோதரா, இயேசுவை சிலுவையில் அறைகிறாய். சுய நலம் ஒரு பயங்கரமான பாவம். பிலாத்துக்குள்ள இருக்கிற அந்த சுபாவம் நம்மளுக்குள்ள வரவே கூடாது. இயேசுவை விடுதலை பண்ண பல முறை முயற்சி செய்து அவன் யோசித்த பிலாத்து தான் பதவிக்கு ஆசைப்பட்டு சுயநலத்துக்காக ஆசைப்பட்டு இயேசுவை சிலுவையில் அறைபடிக்க கொடுத்துட்டான். நம் சுபாவம் இயேசுவை சிலுவையில் அறைகிறதா? அறைகிறது. ஒரு பக்தன் ஜெபிக்கிறப்ப சிலுவை காட்சியை பார்க்கிறார், இயேசு சிலுவையில தொங்குறார், துடியா துடிக்கிறார். ஏற்கனவே அவர் சிலுவையில துடியா துடிக்கிறார். ஏதோ ஒரு கருப்பு உருவம் அவர் உடம்ப பிடிச்சு இழுத்து ஆட்டுது. எப்படி இருக்கும்? ஏற்கனவே சிலுவையில தொங்குறாரு வேதனை. மற்ற குற்றவாளிகளுக்கு ஆணி அடிச்சுட்டு கயிறு போட்டு கட்டிடுவாங்க கையாண்ட, ஆனா இயேசுக்கு அப்படியே தொங்க விட்டாங்க. நிற்கவும் முடியாது, தொங்கவும் முடியாது, அவ்வளவு வலி. ஆண்டவரே, ஏற்கனவே நீ சிலுவையில தொங்கி வேதனைப்படுகிறீர், ஒரு கருப்பு உருவம் வந்து உண்மை அசைக்கிறது, இன்னும் வேதனையா இருக்குது, என்ன ஒண்ணும் புரியல. உன்னுடைய மீறுதல், இயேசுவின் பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு உன்னுடைய கோபம், முன் கோபம், உன்னுடைய சுயநலம், உன்னுடைய தவறான காரியம், நீ அடிக்கடி தலையிடுகிற எனக்கு பிடிக்காத காரியம், அதுதான் அந்த கருப்பு உருவம். ஆண்டவரே, நான் மன்னிங்கப்பான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டார். அதுக்கு பிறகு எத்தனையோ தடவை அவர் ஜெபிக்கிறப்ப இயேசு அவரோட அன்பாக பேசினார். ஒப்பு கொடுக்கணும், இன்னைக்கு என் சுயநலம் இன்னைக்கோட ஒழியணும். வாட் இஸ் த கிறிஸ்டியானிட்டி? டு லிவ் ஃபார் அதர்ஸ், மற்றவர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. சுவிசேஷத்தையும் அறிவிக்கணும், ஏதாவது ஏழைகளுக்கு உதவி செய்யும். இரண்டாவது, மார்க் 15:9 எடுத்து படிக்கலாம், சத்தமா எடுத்தவர்கள் எடுத்தவர்கள் சத்தமா படிக்கலாம். மார்க் 15:9 பாருங்க, அதுல ஒரு சுபாவம் வருது. எடுத்த உடனே என்னது? சத்தமா சொல்லுங்க. பொறாமை, ஜலசிஸ், ஜலசிஸ் ஸ்பிரிட். யார விட்டது? கொஞ்சம் அப்படி பிராட் மைண்டா அப்படி யோசித்து பாருங்களா, உங்களை சுத்தி பொறாமையின் ஆவிகள் இருக்கு. நீங்க சாக போக மாட்டீங்களா? உங்க வாழ்க்கை நாசமா போகாதா? எல்லாம் நம்ம சொந்தக்காரனா, வேற யாரு? நாசமா போக மாட்டானா? அதான் பொறாமையின் ஆவி. ஆனா நம்மளுக்கு அது ஏற்படாது, மற்றவங்களுக்கு இருந்து போட்டோம். யாருக்கு அந்த சுபாவம் இருக்கிறதோ அவங்களுக்கு தான் அது கேடு. அது உங்களை தாக்காது. அல்லையிலே சொல்லுங்க, யாருக்குள்ளே பொறாமை என்கிற அந்த ஆவி இருக்கிறதோ அந்த சுபாவம் அவர்களைத்தான் அது கொன்று போடும். பொறாமையோ என்றால் அதற்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? பொறாமையோ எலும்பு உருக்கி, எலும்பை உருக்கிடும் பொறாமை. நல்ல ஒரு சிலருக்கு பொறாமை இருக்கிறது நல்லா தெரியும், ஆனா ஒரு சிலருக்கு இருக்கிறது நமக்கு தெரியாது. தேன் போல் ஒழுகி பேசுவார்கள், உள்ளுக்குள்ளே விஷம் கலந்திருக்கும். அந்த சுபாவம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. இருக்கக்கூடாதுயா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு? அது பாவம், மாம்சத்தின் கிரியைகளில அது ஒன்று. அடுத்தவங்க நல்லா இருக்கிறாங்களா பொறாமைப்படக்கூடாது, வாழ்த்தணும், ஆசீர்வதிக்கணும்.
புது வீடு கட்டினாக்க ஏன் எல்லாரையும் கூப்பிடுறாங்க? அவங்கன்னா வந்து அவங்களை ஆசீர்வதிக்கணும், பிளஸ் பண்ணணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான். அதனால்தான் அவங்களுக்கு ஆறுதல் மொழி எழுதிட்டு போறது கிஃப்ட் பாத்தீங்களா, கிஃப்ட். ஏன்னா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம் இதெல்லாம் கட்டுறதுக்கு, என்ன கிஃப்ட் கொடுத்துட்டு அங்க சாப்பிட்டு போறோம். அதே போலதான் திருமணம், கிஃப்ட் கொடுத்துட்டு சாப்பிட்டு போறோம். ஏன்னா இங்கதான் நம்ம சுபாவம் என்னன்னு தெரியும். எவ்வளவு இடத்துல நம்ம பார்க்கிறோம், கொஞ்சம் கூட ஆண்டவருக்கு இது பிடிக்காது. எது பொறாமை, பொறாமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் யூடியூப்ல, நல்லா படிக்கிறான் ஒரு பையன் நல்லா படிக்கிறான். அதே கிளாஸ் ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு இவனுக்கு தான் போட்டி. அப்ப இந்த பெண்ணு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்குது, அந்த பெண் அந்த அம்மா அவனுக்கு ஜூஸ்ல பாத்துக்கிறீங்களா யூடியூப்ல விஷத்தை கலந்து கொடுத்து அவன் அந்த பையன் செத்துட்டான். அது அறிக்கையிடுது, சொல்லுது அவன் செத்துட்டான், என் பொண்ணு ஃபர்ஸ்ட் வர இல்லையா அப்படி. சரி அவன் செத்துட்டான், நீ மாட்டிக்க மாட்டியா? அந்த அறிவு இல்ல தமிழ்நாடு போலீஸ் என்ன சும்மாவா? எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடும். அந்த விஷயத்துல தமிழ்நாடு போலீஸுக்கு பாராட்டுக்கள். என்னைக்குனாலும் மாட்டுவான், நியாய தீர்ப்புல மாட்டுவாங்க அந்த பொம்பளை. நீயும் ஒரு பெண் தானே, பொறாமைக்கு இடம் கொடுக்கலாமா? யோசிக்கணும். நீ உன் பொண்ணு ஃபர்ஸ்ட் வரணும்னா அதுக்கேற்ற ஏற்பாடு பண்ணு. போயிச்சுப்பா, இது கிறிஸ்தவத்திலே இருக்குது. பொறாமையோ வென்றால் பாருங்க, பிலாத்துவின் சுயநலம், பிரதான ஆசாரியர்களுடைய பொறாமை, விட்ட பாடு இல்லை. துணிகோ இயேசுவோட கூட இருந்து அவரை ஊழியத்தில் உற்சாகப்படுத்தி, இயேசு இந்த இடத்துல பேசுனீங்க பிரசங்க நல்லா இருந்துச்சு, நாளைக்கு அங்க இடத்துல ஒழுங்கு பண்றேன் வந்து சொல்லுங்க, இதை சத்தியத்தை அப்படி உற்சாகப்படுத்தி அவருக்கு காணிக்கை கொடுத்து அனுப்ப வேண்டிய பிரதான ஆசாரியர் பொறாமைப்பட்டார். இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் அந்த பிரதான ஆசாரியர் கூட வர்றாங்கன்னா அவர் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு வரல, குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்தாங்க. கூடவே ஏதாவது தப்பா பேச போறாரா அவரு, ஏதாவது வாயிலிருந்து தப்பான வார்த்தை வரப்போதா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரப்போதா, ஸ்லாங்ல எதனா தப்பு வரப்போதா, அதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே கூட சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குதான் அவங்க கூட வந்தாங்களே தவிர பிரசங்கத்தை கேட்கறதுக்கோ அதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கோ இல்ல. குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே சிலர் இருக்கிறாங்க தெரியுமா? நானும் மனிதன் தானே, நலமானதை எடுத்துக்கொள். இவ்வளவு நேரம் பேசுறேன், உங்களுக்கு உங்க கருத்துக்கு விரோதமா அதை விட்டுரு. எது உங்களை தொடுகிறது? எந்த வார்த்தை உங்களை தொடுகிறது? பரிசுத்த வேதத்திலிருந்து தானே ஊழியக்காரர் பேசுறாரு, அந்த வார்த்தை ஏற்றுக்கொள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக உன் இருதயம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்ல நிலத்துல தான் விதை விதைத்தால் உடனே அது முளைத்து எழும்பும். 60, 30, 60, 100. நம்ம 30 கூட வேணாம், 60, 100 நிக்கணும். முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியுமா? முடியும், முடியும் என்றால் முடியும். அதெல்லாம் முடியாதியா? ஐயோ அப்பா அது மாதிரி எல்லாம் இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி முடியாதுன்னா அவனால முடியாது. நீ என்ன அறிக்கைங்களோ அதான் உங்களுக்கு வரும். சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சொல்லதான் முடியும். அந்த குத்தி கிடக்கிற கவலைய மனபாரத்தை இயேசு நாமத்துல தூக்கி வீசி எறியணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, உடம்பு மட்டும்தான் இங்க இருக்குது சிலருக்கு, நல்லா தெரிந்து முகத்தை பார்த்தா, ஆனா கவனம் எங்கெங்க இருக்குது? இந்த ஆள் எப்ப முடிக்க போறான்னு தெரியலையா? எப்பா பயப்படாதீங்க, முடிச்சிருங்க சாயந்தரம் 6 மணிக்குள்ள. அதெல்லாம் சும்மையா அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்கள் நினைவின்படியே நடப்பதாக. யோசிக்கணும், பிரதான ஆசாரியருடைய அந்த பொறாமை எலும்புரிக்குமா? ஐயா மற்றவங்களை வாழ்த்துங்க, உங்களுக்கு அவங்க துரோகமே பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்க. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பது உண்மையானால் என்ன சொல்லணும்? நல்லா இருப்பா, நல்லா இருமா, அவ்வளவுதான். அது ஒண்ணு போதும். அந்த வார்த்தை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு அம்மா கிட்ட கேட்டேன், ஆகமங்கள் மொத்தம் எத்தனை மான்னு, அது கூட தெரியாதா?
na 25 varsha viswasi kristava enna paathu sulabamaana or kelvi kettinga appadinaanga seri paravaala sollunga